மத்திய அரசின் கடனை பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்த பெண்ணுக்கு போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நடுக்குப்பம் போஸ்ட் வண்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் தனியார் நிறுவன ஊழியர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இவருக்கு புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகி நிலா என்கிற தெய்வானையுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது தெய்வானை மணிகண்டனிடம் மத்திய அரசு பணிகளுக்கு 1 லட்சம் முதல் கடனுதவி தருவதாகவும் அதனை பெற முன்பணமாக 2500 கட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதனை நம்பிய மணிகண்டனும் பணத்தை கொடுத்துள்ளார். இவரைப் போல மேலும் சிலரும் மத்திய அரசின் கடனுதவி பெற பணம் அளித்துள்ளனர். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் மத்திய அரசின் கடனை அவர் பெற்றுத்தரவில்லை. பலமுறை அவரை கேட்டபொழுதும் தெய்வானை அவர்களை அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மணிகண்டன் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தெய்வானையை வலைவீசி தேடி வருகின்றனர்.